After all I've done, do you love me now? Do you love me now? After all I've said, running through your head, do you love me now? Do you love me now? And if I told you everything. Welcome, now I'm Yeshwanth Kumar. போன வாரம் நம்ம சேனலில் ஒரு சூப்பரான பாவ் செய்கிறது எப்படின்னு பார்த்தோம். எல்லோரும் மறக்காமல் பார்த்துருப்பீங்க நம்புகிறேன். இன்றைக்கி பாவுக்கு தேவையான ஒரு சூப்பரான பாஜி செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் அண்ட் இது எப்படி செய்கிறது அப்படின்றத பார்ப்போம். பாஜி செய்கிறதுக்காக ஒரு குக்கரில் ஒரு முழு கேரட் சேர்த்துக்கிறேன். கூடவே 100 கிராம் அளவு பீன்ஸ் நறுக்கி சேர்த்துக்கலாம். அதன் பிறகு 2 உருளைக்கிழங்கை நறுக்கி சேர்த்துக்கிறேன். கூடவே 100 கிராம் அளவு காலிஃப்ளவர் சேர்த்துக்கலாம். அதன் பிறகு நறுக்கிய குடை மிளகாய் 50 கிராம் சேர்த்துக்கிறேன். கடைசியாக 2 கப் அளவு தண்ணி சேர்த்து இதை மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 4-5 விசில் விடலாம். இது 4-5 விசில் வந்துடுச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதோடைய சூடு முழுமையாக குறைந்ததன் பிறகு இதோடைய மூடி திறந்து பார்ப்போம் காய்கறி எப்படி வெந்திருக்கு அப்படின்னு. எல்லா காய்கறியும் ரொம்பவே நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதை எடுத்து ஓரமாக வச்சுருவோம். வேற ஒரு பாத்திரத்தில் 4 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவு பட்டர் சேர்த்துக்கலாம். எண்ணெய் மற்றும் வெண்ணெய் ரெண்டுமே நல்லா சூடு ஆனதன் பிறகு இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கிறேன். கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவு கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் அளவு சீரகத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். அதன் பிறகு 2 டேபிள் ஸ்பூன் அளவு பாவ் பாஜி மசாலா சேர்த்து எல்லா இன்க்ரீடியண்ட்டும் ஒன்றோட ஒன்று நல்லா கம்பைன் ஆகிற அளவுக்கு இது ஒரு முறை நல்லா கிளறி விட்டுக்கலாம். அதன் பிறகு 1 முழு வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்து ஒரு முறை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. 1 பச்சை மிளகாயை நறுக்கி சேர்த்துக்கிறேன். கூடவே 1 முழு தக்காளியும் நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிறேன். மறுபடியும் இந்த பச்சை மிளகாய் மற்றும் தக்காளி மசாலாவோடு நல்லா கம்பைன் ஆகிற அளவுக்கு இது ஒரு முறை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்லா கிளறி விட்டதன் பிறகு காய்கறிகளோடு சேர்த்து காய்கறியை வேக வைத்திருந்த தண்ணியும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த காய்கறியும் மசாலாவும் நல்லா கம்பைன் ஆகிற அளவுக்கு இது ஒரு முறை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்லா கிளறி விட்டதன் பிறகு ஒரு மேஷர் யூஸ் பண்ணி எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு எல்லா காய்கறியும் இந்த மசாலாவோடு நல்லா கம்பைன் ஆகிற அளவுக்கு இதை நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. இதை நல்லா மேஷ் பண்ணிட்டேன். இந்த நேரத்தில் வேக வைத்திருந்த 100 கிராம் அளவு பட்டாணி சேர்த்துக்கலாம். இது ஒரு முறை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டதன் பிறகு தேவையான அளவு உப்பு சேர்த்து மறுபடியும் ஒரு மேஷர் யூஸ் பண்ணி இந்த பட்டாணி 1/2 மேஷ் ஆகிற அளவுக்கு இதை நல்லா மேஷ் பண்ணிக்கலாம். இந்த பட்டாணியை நல்லா மேஷ் பண்ணியாச்சு. அதே நேரத்தில் இந்த மசாலாவில் இருக்கக்கூடிய பச்சை வாசமும் நல்லா போயிடுச்சு. இந்த நேரத்தில் நல்ல ஒரு மணம் கொடுக்கறதுக்காக 1 டேபிள் ஸ்பூன் அளவு பாவ் பாஜி மசாலா சேர்த்துக்கலாம். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவு கஸ்தூரி மேத்தி, 2 டேபிள் ஸ்பூன் அளவு பொடியாக நறுக்கிய கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். அதன் பிறகு 1/2 எலுமிச்சை பழத்தை பிழிஞ்சு சேர்த்துக்கலாம். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவு பட்டரும் சேர்த்துக்கலாம். ரொம்பவே சுவையான சுலபமான பாஜி ரெடி ஆயிடுச்சு. இதை அழகாக ஒரு பவுலில் போஷன் பண்ணிக்கலாம்.
ரொம்பவே சுவையான பாஜி செய்கிறது எப்படின்னு பார்த்துட்டோம். மறக்காமல் உங்கள் வீட்டில் பாவ் மற்றும் பாஜி செய்து பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு சூப்பர் ரெசிபியோட உங்களை நான் சந்திக்கிறேன். அண்ட் தென் பாய் ஃப்ரம் யஷ்வந்த்.